வணக்கம், இது நம்பிக்கையின் களத்தில். நாம் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 விழுக்காட்டும் மற்றும் அதுக்கும் மேலாக உடல் பருமன் பிரச்சனை, அதாவது ஒபேசிட்டி பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்கு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த உடல் பருமன் பிரச்சனையை வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. இது விவகாரம் தொட்டு அதை களையும் பொருட்டு பல்வேறான ஐடியாஸ் மற்றும் தகவல்கள், இதை எப்படி தடுக்கலாம், இது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னா ஷா ஆலம் கொத்தாக்க முன்னுங்கள் அமைந்துள்ள டாக்டர் YNS ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இங்குள்ள மாணவர்கள் மற்றும் பயிற்றுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இது நம்பிக்கையின் களத்தில் தாம். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஷாலினி. முந்தி நானும் 124 kg தான் இருந்தேன். எனக்கு இனிப்பிணீர் இருக்குது, பீகாஸ் இருக்குது, ஹைப்போதைராய்டு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நான் என்ன செஞ்சேன்னா நான் மாறினேன். மாறுது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வாழ்க்கை பூரா நிம்மதியும் சந்தோஷம் மாறுதெல்லாம் வரும். வாய் மை டாக்கிங் அபவுட் திஸ் KKM இப்போ தான் சொல்லியிருக்காங்க, மோர் தென் 52% ஆஃப் அஸ் ஆர் ஒபீஸ் அண்ட் ஒபீஸ் கிரேட் 3. ஸோ இந்த ஒபிசிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, என்ன டிப்ஸ் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெட்டர் வெர்ஷனாக ஆகுறது தான் டாக்டர் ஷாலினியோட குவெஸ்டியன். எனக்கும் ஆன்சரும் நான் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ், நம்பர் 1, நம்மளே நம்மளே கான்ஃபிடென்ட் ஆக்குறது ஃபிட்னஸ் தான் முடியும். ஃபிட்னஸ் ரொம்ப வகுதி இருக்குது. சிம்பிள் வாக்கிங் எக்ஸசைஸும் ஒரு ஃபிட்னஸ் தான். ஆனால் ஒரு குரூப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா கான்சிஸ்டன்டாக இருப்பீங்க, பர்சிஸ்டன்டாகவும் இருப்பீங்க. அது ஒன்று. ரெண்டாவது சாப்பாடு முறை. சுகர் சாப்பிட்றது எனக்கும் தான் பிடிக்கும். ஒரு சைல்டுஹுட் ஒபீஸாக சுகர் சாப்பிட்லன்னா எப்படி? ஆனால் அந்த சுகர் கரெக்டாக எடுத்தால் முடியும், ஆனால் ஒரு லெவலுக்கு தான். ஓகே, டூ நாட் கட் த சுகர், டேக் யுவர் சுகர் இன் த ப்ராப்பர் கண்டென்ட். என்ன சுகர் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, நம்ம டெய்லி சோறு சாப்பிட்றதையும் சுகர் தான். ஃப்ரூட்ஸ், பிகாஸ் நீங்களாம் சோறு நிப்பாட்டி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க லஞ்சுக்கு, ஆக்சுவலி அதுதான் சுகர். ஓகேயா? ஸோ நீங்கள் இப்படி மாற்றிட்டிங்கன்னா, கரெக்டான சோறு லெவலுக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, யூ ஆர் ஆக்சுவலி கெட்டிங் அ பெட்டர் கார்போஹைட்ரேட் இன்டேக் ரெதர் தென் அ சிம்பிள் சுகர் சச் அஸ் ஃப்ரூட்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையே ஒபிசிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன் தெரியுமா? நீங்கள் எப்போதுமே என்வைரன்மெண்டல் சப்போர்ட் பண்ணுவீங்க. தன்னம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஸோ தட் யூ வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். ஸோ ஐ ரிமெம்பர் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் தானே, சத்துரத்தோஸ் டோப்ளோ 9 kg இருந்து இப்போ மோர் தென் 64 kg குறைஞ்சிருக்குன்னா த ஃபர்ஸ்ட் இஸ் தன்னம்பிக்கை. ஸோ நீங்கள் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஒபீஸா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு சேஞ்ச். ஸோ இப்போ மலேசியாவுக்கு ஒரு செகண்ட் ஜேர்னி, லெட்ஸ் சேஞ்ச் ஜேர்னி. ஜோம் கித்த பெர்சியாத் சும்மா எப்படி செய்ய போகிறோன்னா, 3 steps. நம்பர் 1 எக்ஸசைஸ், நம்பர் 2 சாப்பாடு முறை, நம்பர் 3 தன்னம்பிக்கை. வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. நான் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து 85 kg இருந்தேன். இப்போ குறைச்சி 70 kg இருக்கேன். நான் எப்படி குறைச்சேன்னா, வந்து எனக்கு வந்து டயபெட்டிஸ் 2. நான் வந்து 4 வாட்டி வந்து இன்சுலின் குத்துவேன். ஒரு நாளைக்கு வந்து 4 வாட்டி குத்துனோம். ஆனால் இப்போ நான் அறவே குத்துறதில்ல. ஏன்னா நான் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் டெய்லி செய்வேன். எதை மறந்தாலும் சரி, எக்ஸசைஸ் செய்கிறத நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து ஒபிசிட்டி வந்து ரொம்ப எல்லாருக்குமே இருக்குது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு கூட இருக்குது அந்த ஒபிசிட்டி. ஆனால் நம்ம எப்படி அதை வந்து குறைக்கணும், எப்படி குறைக்க முடியும்னா, ஒரே வழி எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. நம்ம எதை வேணுனாலும் வந்து விட்டு கொடுக்கலாம், ஆனால் வந்து எக்ஸசைஸை மட்டும் விட்டே கொடுக்கக்கூடாது. நம்மளால் வந்து எக்ஸசைஸ் செஞ்சு உடல் பருமனை குறைக்க முடியுமா, டயபெட்டிஸை குறைக்க முடியுமா? முடியும். அதுக்கு ஒரே காரணம் நான். ஏ வணக்கம், என் பெயர் லட்சுமி. எனக்கு 47 வயசு ஆச்சு. ஆக்சுவலி ஐ எம் அ சிங்கிள் மதர். எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. நான் சிங்கிள் மதராக இருந்துக்கிட்ட ஆக்சுவலி எனக்கு வந்து டைம் ஒதுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைம்னாலே வந்து நான் ரொம்ப ஒபீஸ் ஆகிட்டேன் நான். ஸோ சில ஹெல்த் இஷ்யூனால வந்து டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, எக்ஸசைஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அதுக்கு தான் வந்து நான் இந்த டாக்டர் வாய் டாக்டர் எஸ் வெல்னஸ்க்கு சேர்ந்ததே. இங்கே நான் வந்தோன்னே தான் வந்து மீல் பிளான்ஸ் என்னது, எக்ஸசைஸ் என்னது, எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, டாக்டர் ஷாலினி மூலியமாக தான் எனக்கு இது தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் டாக்டர் ஷாலினிக்கு. ஏன்னா அவங்க மூலியமாக தான் வந்து இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னா, இதுக்கு வந்து டாக்டர் வாய் டாக்டர் எஸ் வெல்னஸ் காரணம் தான். ஏன்னா நான் எதனால் வந்து இந்த எக்ஸசைஸ் ஜாயின் பண்ணேன்னா, நாளைக்கு நான் எனக்கு ஏதோச்சும் ஆச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்காங்க,
ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து என்னை விட்டால் யாருமே இல்லை. ஸோ அவங்களுக்காக நான் வாழ்ந்து தான் ஆகணும், நான் ஹெல்த்தியாக இருந்து தான் ஆகணும். ஸோ அதனாலேயே வந்து நான் வந்து கீவ் அப் பண்ணாமல் ஈவன் தோ ஐ எம் ஒர்க்கிங் இன் சன்வே, எனக்கு அங்கேருந்து இங்கே வரதுனாலே 1.5 hour பிடிக்கும், பட் ஸ்டில் ஓகே நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களை நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஜாயின் பண்ணேன். வித்தின் 1 year, நான் ஆகஸ்ட் வந்து 1 year ஆச்சு, இந்த மாதம் வந்தேன்னா 1 year, ஐ லாஸ் அபவுட் 20 kg. And this month, my medical check-up, எல்லாமே நல்லாயிருக்கேன். ஈவன் என் டாக்டர் வந்து எனக்கு செல்யூட் பண்ணாங்க மெடிக்கல் சென்டரில், வாவ் நீ எப்படி இப்போ இந்த மாதிரி இழைச்ச, என்ன ரீசன், தென் ஷி சே வெரி குட், இதே கீப் அப் பண்ணுங்கன்ட்டுன்னு. ஸோ இந்த தருணத்தில் வந்து நான் டாக்டர் வை, டாக்டர் எஸ் வெல்னஸ்க்கு, எஸ்பெஷலி டாக்டர் ஷாலினிக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம், நான் உங்கள் விஜயலட்சுமி. ஆக்சுவலி நான் வந்து ஒரு இல்லத்தரசி, எனக்கு வயது 53, சரிங்களா. ஸோ இன்றைக்கி நான் வந்து இங்கே நிற்கிறது காரணம் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கொடுக்க தான். ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் ஆபீஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம நாட்டில், இல்லையா. ஸோ அதை எப்படி நம்ம வந்து தீர்க்க முடியும், இந்த மாதிரி நாங்கள் டாக்டர் வாய், டாக்டர் எஸ் வெல்னஸில் நம்ம வந்து உங்களுக்கு உடன் பயிற்சி கொடுக்குறோம், சாப்பாடு வரிமுறைகளை கற்றுக் கொடுக்குறோம். ஓகே, நிறைய பேர் வெளியே வந்து நிறையா சாப்பிடுவீங்க, நிறையா விதமான சாப்பாடுகள் அங்கே வெளியே இருக்குது, ஆனால் எல்லாமே நம்ம ஆசைப்பட்டு நம்ம சாப்பிட்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20 வயசு சரி 30 வயசில் சரி சாப்பாடு நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது, தவிர ஆரோக்கியமாக வாழணும்னு அந்த விழிப்புணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னோடய சொந்த கருத்து. ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறப்பு நம்ம நிறையா கேள்விப்படுறோம், இல்லையா. நீங்கள் மக்களாகிய நீங்களே சிந்திங்க, நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே ஓ நிறைய விதமான சாப்பாடுகள், அது எல்லாமே நம்ம சாப்பிட ஆசைப்படுவோம், ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ளே போய் என்ன ஆகுது, ஓகே, அது எங்கே போய் நம்மளை கொண்டு செல்லுது, அது தான் நம்ம முக்கியமாக கருதுணும், இல்லையா. ஸோ அதனால் ஆரோக்கியம் வந்து மிக மிக பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபீஸ் வந்து நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஓகே, நான் வந்து இங்கே வந்த காரணமே என்னோட ஒபீஸ்னால், ஏன்னா ஒபீஸ்னால எனக்கு வந்தது டயபெட்டிக் டைப் 2. ஸோ இங்கே வந்து 4 வருஷமாக நான் இவங்க கூட ஜேர்னியில் இருக்கேன். வந்த அப்போ இருந்தேன்னா 16 கிலோ குறைச்சேன், ஓகேங்களா. 16 கிலோ குறைச்சி இன்றைக்கி டயபெட்டிக் ஃப்ரீயாக இருக்குன்னா அது முழுக்க முழுக்க காரணம் என்னோட ஆரோக்கிய சிந்தனை, டாக்டர் வாய் டாக்டர் எஸ் வெல்னஸோட கான்ட்ரிபியூஷன். Saya Liza dari Kota Kemuning. Saya seorang ibu dan bekerja pukul 9 sampai pukul 5 bekerja. Dan kesedaran yang timbul dalam diri saya untuk bersenam, untuk hadir join dengan Dr. Shalini, sebab di kalangan orang Melayu kebanyakan saya tengok lebih ramai yang suka makan dan semua obesity, and then kebanyakan diorang tak ada kesedaran untuk bersenam. Jadi saya rasa cara mereka tu perlu kita tekankan untuk datang bersenam, berguru, ataupun kita perlu mencari tempat yang betul, bukan bersenam dengan cara bersendiri. Sepatutnya perlu ada coach, panduan yang betul, cara bersenam yang betul. ஹாய், அனைவருக்கும் வணக்கம், என் பேர் பவித்ரா. ஓகே, நான் ஆரம்பத்தில் வந்து 98 கிலோவில் இருந்தேன். ஸோ நான் மொத்தம் 26 கிலோ குறைஞ்சிருக்கேன். ஸோ என்னை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு நடுவில் பெருசாகலை, நான் சைல்ட்ஹுட் ஆபிசிட்டி, அதாவது நான் பிறந்ததுலேருந்து தடிப்பாக தான் இருப்பேன். ஸோ உடல் பிரமணமாக தான் இருப்பேன். ஸோ நான் ஒரு தனியார் மருத்துவமனையில் நான் வேலை செய்கிறேன். என்னோடய வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. ஸோ அங்கே வர்ற பேஷண்ட்ஸ்லாம் நான் பார்த்தனாக்கா நிறைய பேர் இந்த ஒபீஸாக வரவங்க இருக்காங்க, நிறைய சீக் உள்ளவங்களாக இருக்காங்க. ஸோ அப்போ நான் பார்ப்பேன், ஏன் வந்து இவங்க எல்லாம் இவ்வளோ சீக்காக இருக்காங்க, ஏன் இவ்வளோ உடல் பிரமணம், நிறைய பேர் வந்து ஒர்த்தோ ப்ராப்ளம் தான் வருவாங்க, ஒர்த்தோ ப்ராப்ளம், கேன்சர், என்னென்னமோ சீக்கு இருக்கும். ஆனால் அவங்க பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எக்ஸசைஸ் செஞ்சுருக்க மாட்டாங்க, சரியான சாப்பாடு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நானும், நான் ஒரு காலத்தில் நினச்சேன் 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு அதுவும் வெறும் சையூர் சாப்பிட்டா உடம்பு குறையும் நினச்சேன், நடந்தால் உடம்பு குறையும் நினச்சேன். ஸோ ஆனால் குறையிலைங்க, ஏன் தெரியுங்களா, எனக்கு சரியான சாப்பாடு முறை தெரியல, கரெக்டான எக்ஸசைஸ் தெரியல. ஸோ எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்படியே தான் இருப்போமோ, இறக்குற வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருப்போமோ, குண்டாக தான் இருப்போமோ அப்படின்னு நான் இருக்கிற நேரத்தில் தான்
திடீர்னு என்னோடய ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் டாக்டர் வை டாக்டர் எஸ் வெல்னஸ்க்கு நான் வந்தேன். டாக்டர் ஷாலினியை மீட் பண்ணேன். அவங்க எனக்கு சரியான முறையை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு ஃபியூ டேஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துட்டோமே, எப்போ பார்த்தா டீ பற்றுக்கிட்டு நிறைய குரோப்போலாம் சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த முறை கற்றுக் கொடுத்தாலும் கொஞ்சம் டிசிப்ளினாக ஆகி நான் ஃபாலோ பண்ணினேன். ஸோ ஃபாலோ பண்ண அந்த 60 நாளில் நான் 60 டேஸில் நான் 13 கேஜி குறைஞ்சேன். ஸோ இன்னொரு 60 நாள் ட்ரை பண்ணேன், சரி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி என் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், ஒர்க் அவுட் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், இன்னொரு 13 கேஜி குறைஞ்சி நான் டோட்டலாக 26 கிலோ குறைஞ்சேங்க. ஸோ ஒரு காலத்தில் வந்து நான் எக்ஸசைஸ் செய்யும்போது எனக்கு ரொம்ப டயர்டாகும், கொஞ்சம் நடந்தாலே ரொம்ப அசதியாகும். இன்றைக்கி இந்த டைமில் நான் எக்ஸசைஸ் செய்யறேன்னா தான் நான் ரொம்ப டயர்டாகுவேன். ஸோ உங்களோட உடலை நல்லா வச்சுக்கிறோன்னா அழகு ரொம்ப முக்கியங்க, ஆனால் அதே நிமிஷம் உங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக பல்வேறான கருத்துக்களும் பார்வைகளும் வந்து முன்னெடுத்து நம்ம பார்த்தோம். இந்த உடல் பருமன் பிரச்சனையினால் வந்து நிறைய விஷயங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு மற்றும் உடல் பருமன் பிரச்சனை மற்றும் நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து தலை தூக்கியிருக்கு. இதனை களையும் பொருட்டு நாம் என்ன பண்ணணும்னா, நாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்ள வேண்டும். இதற்கு வந்து நம்ம வந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து உணவு பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். இந்த உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தினா தான் நம்மளால் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வந்து வாழ முடியும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த பழமொழிக்கேற்ப நம்மளோட வாழ்க்கையுடைய சிறந்த செல்வம் இதுனா நோயற்ற வாழ்வு தான். இந்த நோயற்ற வாழ்க்கையை வந்து நம்ம அனைவரும் உணர்ந்து அதை புரிந்து நம்ம வந்து இந்த உலகத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை நாம் வந்து பேண வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய காலத்தில் நாமில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி, உடல் பருமன் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த காலத்தில் நாமில் உங்களிடம் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மவித்திரன் கிருஷ்ணன், ஒளிப்பதிவாளர் அப்துல் அசீஸ். இது நம்பிக்கையின் களத்தில் நாம்.